ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தரோட வீடியோவில் 5 செகண்டோ இல்லை 10 செகண்டோ பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா அவங்களோட வீடியோ விஷுவல்ஸ் ஆட் பண்ணாலே காப்பிரைட்ஸ் கொடுத்து சேனல் பேன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்படுற அதே சமயத்தில் யூடியூப்பில் ரீஅப்லோடிங் வீடியோ பண்ணி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரலாக பரவிட்டு. ரீஅப்லோடிங் வீடியோ பாசிபிள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் ரோஸ்ட் வீடியோஸ் அண்ட் கமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் அண்ட் மீம் கிரியேட்டர் இந்த மாதிரி வீடியோலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் டெலிட் ஆகிருக்கணும் தானே. ஆனால் இதெல்லாம் ஏன் டெலிட் ஆகலை அப்படின்னா யூடியூப்பில் ரீஅப்லோடிங் வீடியோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மெத்தடை தான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ரீஅப்லோடிங் வீடியோவில் உண்மையாக காசு சம்பாதிக்க முடியுமா, ரீஅப்லோடிங் வீடியோனா என்ன, அந்த ரீஅப்லோடிங் வீடியோக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் அது மூலமா என்னென்ன இதுக்கு யூடியூப்ல அப்ரூவல் தருவாங்களா, இதுல என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. உண்மையை சொல்லணும்னா ரீஅப்லோடிங் வீடியோ அப்படிங்கிற டேமை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிடுறாங்க. அதாவது ரீஅப்லோடிங் வீடியோ அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே யூடியூப்ல இருக்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே எந்த விதமான மாறுதல்களும் இல்லாம மறுபடி சேனல்ல அப்லோட் பண்றதை தான் ரீஅப்லோடிங் வீடியோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. ரீஅப்லோடிங் வீடியோ அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனல ஒருத்தங்க வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை பயன்படுத்தி நீங்க வேற ஒரு வீடியோவா அப்லோட் பண்றது தான் ரீஅப்லோடிங் வீடியோ. இந்த ரீஅப்லோடிங் வீடியோல பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அண்ட் ரீஅப்லோடிங் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் கண்டிப்பா பண்ணலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சில வரைமுறைகள் இருக்கிற மாதிரி இந்த ரீஅப்லோடிங் வீடியோ அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில வரைமுறைகள் இருக்கு. இது அண்ட் ரீஅப்லோடிங் வீடியோல பணம் சம்பாதிக்கலாம் மானிட்டைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில வரைமுறைகள் இருக்கு. அது என்னென்ன வரைமுறைகள், அது என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி. யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் பல கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இந்த யூடியூப்ல வீடியோ அப்லோடிங் எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 300 மணி நேரத்துக்கும் மேலான வீடியோக்களை, அதாவது ஒரு நிமிஷத்துல 300 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோக்களை அப்லோடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு லேட்டஸ்டா வந்த யூடியூப் டேட்டால சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 300 ஹவர்ஸையும் யூடியூப் எம்ப்ளாயீஸ் உட்காந்து ஒரு வீடியோவை வெரிஃபை பண்ணி இதுல ரீஅப்லோடிங் பண்ணிருக்காங்களா, இல்ல இதுல ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கா, இல்ல இதுல ஏதாவது காப்பி கண்டென்ட் இருக்கா, அந்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட் தானா, இந்த கண்டென்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவா எம்ப்ளாய வச்சு வெரிஃபை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயி எதுவும் இதுக்கு ஸ்பெஷலா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம்னா எல்லாருக்கும் தெரியும், ப்ரீடிஃபைன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அவங்க ப்ரோக்ராம் எழுதி அதுல ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் ஓகே ஆகிற பட்சத்தில் அந்த வீடியோ யூடியூப்ல அப்படியே இருக்கும். அப்படி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கும் போது அந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோவை யூடியூப்ல இருந்து நிக்கிறோம். அது எந்த விதமான மனிதர்களின் ஈடுபாடும் இதுவே இருக்காது. முழுக்க முழுக்க இது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னாலேயே கண்ட்ரோல் செய்யப்படுது. அதனாலதான் அவங்களால இவ்வளவு வீடியோவை கண்ட்ரோல் பண்ண முடியுதே தவிர ஒரு இதுக்குன்னு தனியா ஒரு ஆளை வேலைக்கு போட்டு அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வீடியோ வெரிஃபை பண்ணி யூடியூப்ல அப்லோட் ஆகி பப்ளிஷ் ஆகிறதுக்கு பல கோடி வருஷம் ஆகும். இதனாலதான் அவங்க ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துறோம். இந்த ஏஐ ஃபேக்டரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டைம் நீங்க உங்களை வீடியோவை அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி அந்த வீடியோ மாதிரி வேற வீடியோல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதுவே கிராஸ் செக் பண்ணும். ஒருவேளை அது வேற வீடியோல அந்த வீடியோல வர விஷயலோ இல்ல ஆடியோவோ வேற வீடியோல இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்டோ எதுனாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க ப்ரோக்ராம் உள்ள டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்கும். அந்த வரைமுறைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த வீடியோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் யூடியூப்ல இருக்கும். அப்படி அந்த வரைமுறைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணாத பட்சத்தில் அந்த வீடியோவை பற்றின ரிப்போர்ட் அண்ட் அந்த வீடியோவில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த வீடியோவில் இருக்கிற அன்சாட்டிஸ்ஃபை கண்டிஷன்ஸ் அண்ட் அந்த வீடியோவில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்க்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்ல இருந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடும். இப்படி ரீஅப்லோடிங் வீடியோவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற
அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஒரு டைம் நம்ம இன்னொருத்தங்க வீடியோ ரீ அப்லோடிங் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே ரீ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஏஐ வந்து அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு காப்பிரைட் செக்ஷன்ல இந்த வீடியோல நீங்க அடுத்தவங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வந்துடும். உங்களுக்கான குறிப்பிட்ட டைம் இருக்கும், இந்த காப்பிரைட் கண்டென்ட் நோட்டீஸ் உங்களுக்கு மட்டும் வராது, நீங்க யாரோட வீடியோவை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ மட்டும் வராது, இந்த யாரோட கண்டென்ட்டை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களோ சோர்ஸ் ஓனருக்கும் இந்த காப்பிரைட் மெசேஜ் போயிடும். இந்த காப்பிரைட் மெசேஜை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவில் என்னோட கண்டென்ட்டை இவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் மேலே லாசூட் ஃபைன் பண்ணலாம், இல்லை யூடியூப்பில் அப்பீல் பண்ணி அந்த உங்களோட வீடியோவை டெலிட் பண்ண வைக்கலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்னோட வீடியோவை நீ யூஸ் பண்ணியிருக்க, அதனால உன் வீடியோவில் இந்த வீடியோவில் என்னென்ன மானிட்டேஷன் நடக்கோ அந்த மானிட்டேஷனில் வர காசு எல்லாம் நான் தான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோவுக்கு நீ என்னோட கிரெடிட்ஸ் மட்டும் கொடு, வேற எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, இந்த மூணு சினேரியோவில் தான் இது நடக்கும். இந்த காப்பிரைட்டில் மேக்ஸிமம் எல்லாரும் பேசிட்டு வர்றது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் காமன் அப்படி ரெண்டு லைசன்ஸ் இருக்கு. ஆனால் இதில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை யூஸ் பண்ணனா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் இருக்க உண்மை அது கிடையாது. ஸ்டாண்டர்ட் லைசன்ஸுக்கும் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் அவங்களோட வீடியோவை வேற யாரும் யூஸ் பண்ண அவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் என்ன அப்படின்னா, என்னோட வீடியோவை யாருனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது சினரியோ ஒன்று என்ன அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு அவங்க ப்ராப்பரான கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கணும். என்னோட வீடியோ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான கிரெடிட்ஸ் அவங்களோட வீடியோவில் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வீடியோவில் ஜென்ரேட் ஆகுது மானிட்டேஷன் ப்ரோக்ராமில் என்னென்ன மணி ஜென்ரேட் ஆகுதோ அந்த மணி எனக்கு வர மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணாத பட்சத்தில் அவங்க உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். ஸோ கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களோட வீடியோ டெலிட் ஆகிறதுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை யூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த ரீ அப்லோட் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இந்த ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் ஃபேர் யூஸை பயன்படுத்தி தான் எல்லோரும் ரீ அப்லோடிங் வீடியோ பண்ணிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நிறைய ரோஸ்டட் வீடியோ, நிறைய கமெண்ட் பண்ணுற வீடியோலாம் போயிட்டுருக்கு. அந்த வீடியோலலாம் அடுத்தவங்களோட சோர்ஸாக இருந்து அவங்க ரோஸ்ட் பண்ணுவாங்க இல்லை கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் உங்களோட ப்ரெஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து யூடியூப்பில் வேற ஒருத்தர் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நீங்கள் அப்பியர் ஆகுறீங்களே தவிர, அந்த வீடியோவை பயன்படுத்துறது உங்களோட மெயின் நோக்கம் கிடையாது. அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்படி முக்கியமான விஷயமாக இருக்கும்போது அந்த பாலிசிக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் அப்படி நிறைய பேர் பண்ணுறாங்க, இதன் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் ரோஸ்ட் அண்டு கமெண்ட்ரி ரியாக்ஷனில் நிறைய சேனல் அடுத்தவங்க வீடியோவை பார்த்து சும்மா சிரிக்கிறதோ இல்லை அசைகிறதோ இல்லை ஏதாவது கமெண்ட் பண்ணுறதோ அப்படிங்கிறத வச்சு மட்டுமே பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபேர் யூஸ் அப்படிங்கிற பாலிசி என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் இன்னொருத்தங்க வீடியோவையோ இல்லை இன்னொருத்தங்க ஆடியோவையோ யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவுக்கும் ஆடியோவுக்கும் நான் சொந்தக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது நான் வேற ஒருத்தங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெல்னோனா தெரியப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். இப்படி பயன்படுத்தலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, எஜுகேஷனல் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். மூணாவது விஷயம், கமெண்ட்ரி ஆட் பண்ணலாம். இந்த மூணை வச்சு தான் ரீ அப்லோடிங் வீடியோ சாத்தியம் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூடியூப்பில் இருக்கிற இன்னொருத்தங்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஓனாக பேக்ரவுண்டில் அதில் இருக்கிற பிழைகள் இல்லை அதில் இருக்கிற என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபேர் யூஸில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை ப்ளே பண்ணிட்டு இவங்க எக்ஸ்டர்னலாக வெளியேறிலிருந்து கமெண்ட்லாம் சொல்லுவாங்க. ரீ அப்லோடிங் வீடியோவில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை பயன்படுத்தி அதில் இருக்கிற ஒரு சில சலுகைகளை பயன்படுத்தி தான் எல்லாரும் ரீ அப்லோடிங் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீ அப்லோடிங் வீடியோ பண்ணுறதுல மானிட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மானிட்டேஷன் வீடியோ எல்லா வீடியோவுக்கும் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸோட ஓனர் உங்களை நீங்கள் வந்து என்னோட வீடியோவில் மானிட்டேஷன் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணாம
அப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாரும் ஃபேர் யூஸ் பாலிசி யூஸ் பண்றாங்க. ஃபேர் யூஸ் பாலிசினா இன்னொருத்தங்க வீடியோவை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா முழு வீடியோவை அப்படியே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல ஒரு சில எடிட்டிங் அண்ட் ஒரு சில பார்ட்டை மட்டும் எடுத்து இவங்களோட கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சில எஃபோர்ட் போட்டு அந்த கண்டென்ட்ல ஒரு சில மாறுதல்களை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ரீ அப்லோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரிஜினல் வீடியோவையும் நீங்க ரீ அப்லோட் பண்ண வீடியோவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுல நீங்க என்னென்ன மாறுதல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே ஃபைல் சைஸ் இல்லை அதே விஷுவல்ஸ் அதே ஆடியோ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல அந்த வீடியோ டெலிட் ஆயிரும். ஸோ நீங்க எப்பவுமே அடுத்தவங்க வீடியோவை யூஸ் பண்ணும்போது ஃபேர் யூஸ் பாலிசி இல்லைன்னா எஜுகேஷனல் பாலிசி அப்படி இல்லைன்னா கமாண்ட் எக்ஸ்டர்னல் கமாண்ட் அதாவது ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் நீங்க உங்களோட ப்ரெசன்ஸ் அதில் இருக்கணும். அந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். அப்படின்னா மட்டும்தான் ரீ அப்லோடிங் வீடியோ யூடியூப்ல சாத்திய நண்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட ரீ அப்லோடிங் வீடியோ கண்டிப்பாக டெலிட் ஆயிரும். ஸோ எல்லாரும் ரீ அப்லோட் பண்ணால் காசு கிடைக்கும், ரீ அப்லோட் பண்ணால் காசு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி மறுபடியும் அப்படியே அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது, உங்களோட சேனலில் அந்த வீடியோவும் இருக்காது. ஸோ ஒரு வேட தவறுதலாக எல்லாரும் வைரல் ஆக்கிட்டு வராங்க. தவறுதலாக நிறைய பேர் அதை டைமை எல்லாரும் தவறுதலாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ரீ அப்லோடிங் வீடியோ அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளோட அறிவை பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அது சில ஒரு சில மாறுதல்களை பண்ணி ரீ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரீ அப்லோடிங் வீடியோவை தவிர ஏற்கனவே இருக்கிற வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே மறுபடியும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது ரீ அப்லோடிங் வீடியோ கிடையாது. அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணினேன். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பை.